அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குறித்து காண்போம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கிறது இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது இங்குதான் முருகன் தேவயானியை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோயிலில் முருகன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார் திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருட்செறிந்த மலை இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார் இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லாராலும் வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுபவரின் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் இப்போது இக்கோவிலின் தலவரலாறு குறித்து காண்போம் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடியில் முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாயாருக்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்யும் போது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளல் முறையற்றது அது பாவம் என்று சாஸ்திரம் கூறுகிறது முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆயினும் உலகநியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் வந்து தவம் செய்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுபவர்கள் இஷ்ட சக்தியையும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதனால் அடைந்த தேவர்கள் முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திரன் தன் மகளாகிய தேவயானியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் இதன்படியே முருகப்பெருமான் தேவயானி திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரந்தாமன் எய்தி நிற்க இந்திரன் தேவயானியை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தேவயானியை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்றம் புராணம் கூறுகிறது இப்போது கோவிலின் அமைப்பு குறித்து காண்போம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும் கருவறையில் ஐந்து குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன சுப்பிரமணிய சுவாமி சன்னதி துர்காதேவி சன்னதி கற்பக விநாயகர் சன்னதி சத்தியகிரீஸ்வரர் சன்னதி பவலகனிவாய் பெருமாள் சன்னதி ஆகிய ஐந்து சன்னதிகள் இங்கு உள்ளன சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலில் உள்ள துவாரபாலகர்கள் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு கலை சங்கங்களையும் இதர சிற்ப அம்சங்களையும் பிரமிக்கத்தக்கவையாக உள்ளன ஐந்து சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் குகை கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜெஷ்டாதேவிக்கான குகை கோவிலும் உள்ளன அர்த்த மண்டபத்தில் சத்யகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளகனிவாய் கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் திருமாலின் அவதாரங்கள் குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன கோவிலின் நுழைவாயிலில் உள்ள பத்து பெரிய கர்த்தூன்கள் நாயக்கர் கால கலை திறனை காட்டும் முருகன் தேவையானை திருமண மனக்கோலம் போன்ற கர்த்தூண்கள் அமைந்துள்ளன கோயிலின் கோபுரம் நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரமுள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடு மிக்கது இதன் சிகர பகுதியில் காணப்படும் சுதை சிற்பங்களும் அழகுமிக்கவை வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை புரட்டாசி வேல் திருவிழா கந்தசஷ்டி திரு கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இங்கு மட்டுமே முருகன் வேலுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது தோஷம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை இக்கோவிலில் அதிக அளவில் அன்னதானம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றி கொள்கிறார்கள் இந்த கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மயிலிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க